எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார். இந்த வாரம் எப்படி நோ பட்ஜெட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பிகினர் ஃபிலிம் மேக்கர்ஸ்கிட்டையும் அதே மாதிரி சில ஏடிஸாக ட்ரை பண்ணுற சில பேர்த்துட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட நிறைய ஐடியாஸ் வந்துருக்கு, ஆனால் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பட்ஜெட் இல்லை, எங்கள்கிட்ட வந்து எடுக்க முடியல, நானும் நிறையா ட்ரை பண்ணேன் பட் என்னால் முடியலை அப்படின்ற சொல்கிறத நான் நிறையா கேட்டிருக்கேன். பட் இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்கோ அப்படின்ட்டு, ஸோ அந்த லிங்க் மேலே ஐக்கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி பட்ஜெட் வித்தவுட் எனி பிளான் இது மாதிரி தான் நான் பண்ணேன் முன்னாடியே, அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் அதை பற்றி பேச போகிறோம். ஸோ பிகினராக வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் ட்ரை பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்டோரி தான், பட் அதில் முக்கியமான விஷயன்றது வந்து கீப் இட் சிம்பிள், கீப் இட் ஷார்ட். ஸோ எந்த ஒரு படத்துக்குமே அது எவ்வளோ பட்ஜெட்டில் இருந்தாலும் சரி, கதைன்றது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் என்ன கதை பண்ண போகிறீங்க, அதே மாதிரி அதை எப்படி பண்ண போகிறீங்கன்ற ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து மேபி நம்ம சும்மா சொல்லாமே தவிர அது வந்து நீங்கள் யோசிக்க யோசிக்க தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், மற்ற விஷயங்களெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற ஐடியா வந்து ஹாவ் டு கீப் இட் சிம்பிள் அண்ட் கீப் இட் ஷார்ட். அதாவது வந்து கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிங்கனாலோ இல்லை நிறைய பொருட்செலவு அதாவது பட்ஜெட் அதிகமாக தேவைப்படுறத நீங்கள் எடுத்தீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் ஐடியாஸையும் அதே மாதிரி எவ்வளோ ஷார்ட்டாக நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் படத்தை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஃபினிஷ் ஆகாமையே நம்ம விட்டுருவோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் பட்ஜெட்டும், அதே மாதிரி ஃபுல்லாக ஷூட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஷார்ட்டாக எடுங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் வந்து எடுங்க, அப்போ தான் உங்களால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும். அதே மாதிரி டியூரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் தான் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் 7 மினிட்ஸ்க்கு மேலே ஷார்ட் ஃபிலிம் எடுக்காதீங்க. அதுக்காக எடுக்கக்கூடாதான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, ஆனால் அது ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அது பெட்டர். ஸோ எப்போவுமே வந்து 3-4 மினிட்ஸ் மட்டும் தான் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி எடுங்க. மேபி அது டியூரேஷன் அதிகமாகும்போது அது ஒரு 5-7 மினிட்ஸ் போகலாம். பட் நீங்கள் எடுக்கும்போது 15-20 மினிட்ஸ் பெரிய கதையை போய் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அது எடுக்க முடியாமல் போகிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர அது ஃபினிஷ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இதையும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து கேமரா. உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆரோ இல்லை மிரர்லெஸ் கேமராவோ ஏதாவது ரெண்ட்டுக்கு போகலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆளும் இல்லை அப்படின்னா உங்கள் கையில் என்ன மொபைல் ஃபோன் இருக்கோ அதில் வந்து ஷூட் பண்ணுங்கள். ஐஃபோன் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அதில் ஹாலிவுட் படமே பண்ணுறாங்க. ஸோ அது இருந்துச்சுனாலும் நல்ல விஷயம். அப்படி இல்லையா பிக்சலோ இல்லை வந்து சாம்சங்கோ அப்படி இல்லைனாலும் ஒன் ப்ளஸ்ஸோ இல்லை விவோவோ ஓப்போவோ, ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்வியஸ்லி ஒரு 4K கொடுத்துட்றாங்க. இந்த படம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் ப்ளஸ் தான் நான் வந்து ஷூட் பண்ணேன். ஸோ அவங்க கொடுக்குற குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு போதுமானதாகவே இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒரு 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை கேமராவோ, அதுக்காக 4K தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, 1080 இருந்தாலும் ஓகே தான். என்ன 4K இருந்துச்சுன்னா ரீஃப்ரேம் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றக்காக நம்ம சொல்கிறது தான். அப்படி இல்லை உங்களுக்கு 1080 தான் இருக்குன்னா தட்ஸ் ஃபைன். அதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் தான் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் மேஜிக் டிசைனில் ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, அது இன்னும் நிறைய ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணல பட் நிறைய ஃபோன்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து அதில் ஷூட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கோட குவாலிட்டி வந்து இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கலர். என்னோட படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தேன். சில பேர் அதை வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க, ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணிங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்ட்டு. இருக்குது. ஒரு ரீசன் வந்து என்ன அப்படின்னா இந்த படம் வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் ஒரு ஒரு வித்தியாசமாக தெரியும்னு ஒரு ஃபீல். அதே மாதிரி அந்த படத்தில் இருக்கிற ஒரு சின்ன குவர்க்கினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பெட்டராக ஷூட் ஆகும்னு நினச்சேன். சப்போஸ் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் தான் வந்து உங்கள் படத்தை வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் படத்துக்கு தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லைனா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பியூர் ரீசன் வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு லைட்டிங் அப்படின்றத வந்து நம்ம பெருசாக இருக்க தேவையில்ல, அதாவது பெரிய லைட்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை ப்ராப்பராக லைட் பண்ணணுன்ற நெசசிட்டி வந்து கொஞ்சம் குறையும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அதாவது கலரோடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆடாக தெரிஞ்சதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொஞ்சம் பெட்டராக தெரியும். அதாவது வந்து உங்களோட பேக் ட்ராப்பாக இருக்கட்டும் இல்லைனா எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதுவுமே இல்லை ரொம்ப எம்டியாக தெரியுது அப்படின்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது அவ்வளோ தப்பாக வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து உங்கள் படத்துக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சூட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் அதுக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துக்குமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிகாஸ் நோ பட்ஜெட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா
நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான். ஆப்வியஸ்லி நீங்கள் வைக்கிற எல்லாமே பிரச்சனை தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேசிங் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷூட் பண்ணுற வாய்ப்புகள் கம்மி. ஒரு டிராஃபிக்கில் ஒரு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சால் அதில் பெரிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், பெரிய க்ரௌடு வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஈஸியாக அதாவது அஃபோர்ட் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு பிளானே பண்ணாதீங்க. அது கதை அதாவது ஸ்டோரி ஸ்டேஜ்லேயே வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரொம்ப எம்டியான பேக்ரவுண்ட் விடாதீங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாக வந்து நிறையா படங்களில் வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வந்துருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு சின்னதாக டெப்த் ஆஃப் ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பின்னாடி ஈவெண்டோ எந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைனா கூட பட் ஒரு சவர் இருக்கும், அந்த சவத்துக்கு முன்னாடி நின்று பேசுவாங்க. அந்த அவர் அந்த சவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து அது தெரியவே தெரியாது. அப்படிங்கும்போது என்னன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும், அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபிலிம் குவாலிட்டி ஒரு சினிமாட்டிக்காகவே அது தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டன்ஸில் தள்ளி நிற்க வச்சுட்டு ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு கொடுத்தீங்கனாலே அது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கனா உங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்க்குறதுக்கு சரி. கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் போட்டு பெருசாக எடுத்த ஷார்ட் ஃபிலிம் அளவுக்கு இல்லைனா கூட நம்ம கொண்டு போய் வெளியே காமிக்கிற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கங்க. இது போக பார்க்குற நிறைய படங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்து எஸ்பெஷலி பட்ஜெட்டில் அந்த ஷார்ட் ஃபிலிமில் டே டைமில் ரொம்ப ஹார்ஷான சன்லைட்டில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்டெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ளீச் அடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிட்டு சாஃப்ட் லைட்டிங் இருக்கும். ஒரு மார்னிங் டைமோ அட்லீஸ்ட் ஒரு 10 இப்போ வந்து ரொம்ப ஹார்ஷாக ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் வந்து ஐ திங்க் ஒரு 4 மேலே ஓரளவுக்கு சாஃப்ட் லைட் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணி எடுங்க. ஸோ பிளானிங் ஸ்டேஜில் வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிங்க, நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை எல்லாமே எடுக்க போகிறோம், நம்மளோட வேலைங்கிறது வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என் கையில் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பட் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேணும், அதுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோமே தவிர இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஸ்கர் அவார்டுக்கு அனுப்ப போகிறதில்ல. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து 30 ரோல். அதாவது வந்து நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இதை பற்றி. ஒரு ஷார்ட்டுக்கும் இன்னொரு ஷார்ட்டுக்கும் ஒரு 30 ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருந்தால்தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் அடி மாதிரி தெரியாது, ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது கட் பண்ணும்போது ஸோ ஒரு ஷாட் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த ஷாட் இந்த இடத்துல வச்சு எடுத்திங்கன்னா ஒரு க்ளோஸ்அப் 2 எடுத்திங்கன்னா ஜம்ப்பு தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிளை எடுத்துகிட்டு அப்படி இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜம்ப் தெரியாது. ஸோ இந்த 30 ரூலை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு. ஷாஃப்ட் மேக்கரை எல்லாருமே மிஸ் பண்ணுற இடம் அப்படின்றது வந்து சவுண்டு தான். நானும் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமில் நான் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கசக்கிறது, அந்த தூக்கி போடுற சவுண்டு, நிறைய விஷயங்கள் வந்து வரும். அது எல்லாமே நானே க்ரியேட் பண்ணேன், எல்லாமே நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ டால்பி ஆன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் குவாலிட்டியில் நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா படத்தோட எடிட் முடிச்சுட்டு லேப்டாப்பில் முன்னாடி ப்ளே பண்ண வச்சுட்டு மொபைல் ஃபோனில் நான் அந்த பேப்பரை கசக்கி அதுக்கு ஈக்குவலாக அந்த ஆக்ஷன் மாதிரியே நானும் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தான் அது வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது பெட்டராகவே வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் வெறும் மொபைல் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணேன், அந்த ஃபோன் கூட வந்து பார்த்தீங்கன்னா 1+7 தான், அந்த ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், ஒன்லி திங் இஸ் பட்ஜெட் இல்லைனா டைம் தான். ஸோ அந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ உங்கள் படத்துக்கு தேவையான எல்லா சவுண்ட்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். இது போக நிறைய ஃப்ரீ சவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டில் அவைலபிள். அதே மாதிரி ஃப்ரீ சவுண்டுங்கிற ஒரு வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி மேட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் ஓனாக வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுற தப்பு தான் மியூசிக்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். மியூசிக் அப்படின்றது வந்து ஒரு படத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் படத்தோட ஒரு எமோஷனை கொண்டு வரதுக்கு மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு பிக்சர் வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்டரான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எப்படி சவுண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மியூசிக்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர்னு யாரெல்லாம் வச்சுக்கல, ஸோ ஃப்ரீ மியூசிக் டவுன்லோட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த படத்துக்கு வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கும் நிறைய வெப்சைட் இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கும் நிறைய வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களால் எது பெட்டராக முடியுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சிம்பிளான கூகுள் சர்ச் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வெப்சைட் கிடைக்கும், அதில் எது பெஸ்ட்டான வெப்சைட்டோ அதை நீங்கள் எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுற. இந்த லோ பட்ஜெட்டில் பண்ணும்போது என்ன ஆகுறாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய இடங்களில் இந்த ட்ரைபாடை போட்டு எடுக்கணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. நீங்கள் வந்து வெறும் 500 கூட உங்களுக்கு ட்ரைபாட் இருக்குது. அது நான் வந்து முன்னாடி வச்சிருந்த ஒரு டிஎஸ்எல்ஆர் ட்ரைபாடு மேலே மொபைல் ஃபோனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஹோல்டர் வாங்கி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா
நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷேக் இருக்கிறது எல்லாமே ஓகே, பட் அது வந்து அந்த படத்துக்கு தேவைப்பட்டால் இப்போ ஒரு ஆக்ஷன் ஹையான ஆக்ஷன்லாம் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்லாம் ஒரு சேசிங் போதுங்க போகிற அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷேக் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் ஒரு ஃப்ளாட்டாக நடக்கிற ஒரு படத்துக்கு வந்து ட்ரைபாட் போடாமல் நீங்கள் வெறும் ஹேண்ட்ஹெல்டில் கையிலே வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஷேக் இருக்கும், அது அந்த படத்துக்கு வந்து சாதகம் இல்லை பாதகம் தான். பட் ஒரு டீசெண்டான ஒரு ட்ரைபாடை வாங்கி நீங்கள் வந்து ஸ்டெடியாக வந்து ஷூட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவைப்பட்டால் மட்டும் ஷேக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டிங். நீங்கள் மொபைல்லையே படம் ஷூட் பண்ணாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ வந்து எடிட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மொபைலில் எடிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து நிறைய இடங்கள்ல வந்து பார்க்க முடியுது. அதாவது வந்து அந்த ஷாட் முடிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல போய் அவ்வளோ மைண்ட் கட்டாக சில இடம் சில பேரால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ஷனோட பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த படத்தோட இது இருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். அது நிறையா படங்களில் நிறையா ஷாட்டில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது கொஞ்சம் அது சரியாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் மூலமா ஒரு பர்ஃபெக்ஷனான எடிட்டிங் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அந்த படத்தை வந்து பார்க்க வைக்கிறது வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். நீங்கள் வந்து ஒன்ஸ் படம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி அந்த படம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு வந்து அதை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்புங்க. அது என்ன மாதிரியான கதையாக வேணா இருக்கலாம். நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படின்றது வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டோம், அதை மட்டும் வச்சுருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக யூடியூப் ரிலீஸ் ஆகி என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரில, பட் யூடியூப் ரிலீஸுங்கிறது வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆல்வேஸ் லுக் ஃபார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். அது எஸ்பெஷலி நீங்கள் ஃபிலிம் ஃப்ரீவேல பார்த்தாலும் சரி, அதை பற்றி நம்மளே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே இருக்கும் பாருங்கள். ஸோ இல்லைனாலும் நீங்கள் வெளியே இருக்கிற ஏதாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக எந்த ஃபெஸ்டிவல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ மோஸ்ட்லி ஃபிலிம் ஃப்ரீவேல போனீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீ ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துருக்கு. நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் அனுப்புங்க. அதே மாதிரி சிலது வந்து யூனிவர்சல் டாப்பிக்காக இருக்கும், சிலது வந்து பர்டிகுலராக இந்த டாபிக் வேணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்கிற படம் முடிஞ்சளவுக்கு யூனிவர்சல் டாப்பிக்கே எடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. நீங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு காமனாக எடுத்து வச்சுட்டு இந்த கேட்டகரிக்கு எந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுங்க. அது செலக்ட் ஆகுது செலக்ட் ஆகலை அப்படின்ற பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் தயவு செஞ்சு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ணுறது வந்து இப்போருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய நண்பர்லேருந்து எனக்கு தெரியும், அவர் சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்தார், அவர் ஒரு டீசெண்டான பட்ஜெட் போட்டு தான் எடுத்தார். ஆனால் அது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டு அவர் போட்ட படத்தை விட 3 மடங்கு சம்பாரித்து வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம எதிர்பார்க்காத சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயோ வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இருக்கிறது அப்படின்றது தான் வந்து ஃபிலிம் மேக்கரோட முதல் வேலை. அதுக்கப்புறம் அது நடக்குது நடக்குதுன்ற செகண்ட் வேலை. நம்ம ஆரம்பத்திலேயே வந்து இதெல்லாம் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்ப தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் டவுட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது டைம் தான் போயிட்டுருக்குமே தவிர ப்ராக்டிக்கலாக எந்த வேலையும் நடக்காது. ஸோ ஹோப்ஃபுல்லி இவ்வளோ நேரம் நான் சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.